இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பன்னாளையன்ற இடத்துல நிக்கிறோம். இப்ப இது பின்னுக்கு பார்த்தா எந்த வித ஒரு கல்யாணமோ அல்லது பிறந்த நாளோ அப்படியான எதுவுமே கிடையாது. இங்கதான் வந்து வேள்விகளுக்கான ஆட்டுக்கடாயில் வந்து வளர்க்குற இடம், வளர்க்குற வீட்டுல அந்த ஆட்டுக்கடாயில கட்டி வச்சிருக்கோம். அந்த ஆட்டுக்கடாயில பாக்குறதுக்காக தான் இவ்வளவு மக்கள் நிறையினா. இன்றைக்கு அதிகாலை 2 மணி முதல் 3 மணிக்குள்ள வந்து இந்த ஆடுகள் எல்லாமே வந்து உயிரற்று போயிடும். இப்ப அதான் அந்த பாக்குற அழகுகளை தான் இதுல நீங்க பார்க்க போறீங்க. வாங்க முழுமையா பார்க்கணும். நாங்கள் ஆலயத்தில் 14 தலைமுறையாம்பி எப்படியும் அதாவது வந்து 6 வருஷம் 3 நாள் நீதிமன்றம் தடப்பட்டிருந்தது. எப்படியும் கருத்தில் பட்டு தான் எடுத்து மேல் நீதிமன்றம் கொழும்பு நீதிமன்றத்தில் எடுத்த நாங்கள் எடுத்துத்தான் இந்த வேண்டியே எல்லா இடமும் இப்போ நடக்க பண்ணிக்கிறோம். இந்த வீட்டுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 2 ஆடுகள் வந்து கட்டி வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆடுகளை தான் இப்ப பாக்குறதுக்கு உள்ளுக்குள்ள போய் கேட்டீங்க. நாங்களும் அந்த ஆடு தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆடுந்த விலையிலும் பாத்துக்கிறதுனா 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் அந்த விலையில தான் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி 30,000 40,000 அப்படியானது கிடையாது. 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் அந்த ஆட்டு போய் பார்ப்போம். ஐயா அதான் கவனம் ஜெஃப்னா ரஜித் நாலு வேல்வி மற்றும்படி வேலையில இறக்கி விலை வருவாங்க. இந்த எங்களை இறக்கி வந்து 10 டன் கொஞ்சி போட்டு செய்வீங்க அப்படியா? என்ன இந்த படியெல்லாம் அங்க யாழ்ப்பாணத்துல செய்யற வழியா? இப்போ இதுக்குள்ளே இன்னும் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டுக்கடை வச்சுக்காங்க. அதான் பார்க்க போய்கிட்டு அப்பா வயிற்ற பாருங்க அவ்வளோ சாப்பிட்ருக்கான் போல இருக்கும். என்னதான் கோயில் வீடுகளாக இருந்தாலும் இலங்கை அரசின் சட்டத்தின் கீழ் தான் இதை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் இந்த வேள்வியானது கடந்த வெள்ளிக்கிழமை நடத்தப்பட வேண்டியிருந்தது. ஆனாலும் கோயா போன்ற காரணங்களால் அந்த தினத்திலே வெட்ட முடியாத கொள்கலங்கள் இயங்காது. அந்த அடிப்படையில் ஆலயத்தின் வேள்வியும் பிற்போடப்பட்டு இன்றைய தினம் இந்த வேள்வியானது இடம்பெறுகின்றது. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வீட்டிலையும் வந்து ஆட்டுக்கடாயில் வந்து வச்சிருக்கணும் வேள்விக்கு. அதுக்குள்ளே தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி கடாயில் எத்தனை நிற்கின்றத போய் பார்ப்போம் வாங்க. இதில் நிற்கிறத பாருங்க, தண்ணி கருப்பாடு, தண்ணி கருப்பில் நிற்கிறான் ஒருத்தர் வேற லெவல். அவனை முடியெல்லாம் பாருங்க, சும்மா என்னன்னு சொல்ற அப்படியே மினுங்கு. என்ன சம்பவம் ஓட்டு குளிச்சிருப்பானு தெரியல.
கட்டாதே நீங்க பாதிகன்னு சொன்னா இப்ப வீட்ல வந்து காஜி படுத்து இருக்கினம் இன்னும் சிறிது நேரத்துல சரியா ஒரு 12:30 மணிக்கு இந்த டக்டர்ல தான் வந்து அவரை வந்து ஏத்தி கொண்டு கோயிலுக்கு கொண்டு வரணும் அவரை வந்து வேள்விக்கு பலி கொடுக்கிறதுக்காக வாங்க இன்னும் அங்கால முன்னுக்கு மேலக்கு போய் பாப்போம் ஆடு பாக்குற இடங்கள் பாருங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய கடைகளும் இருக்கு பாருங்க ஐஸ்கிரீம் கடை இங்க அளவாதா கச்சான் மற்றது கரம் சுண்டல் வண்டியல் அப்படின்னு சொல்லி இங்க பாருங்க இதுகளுக்குல எவ்வளவு கரம் சுண்டல் வண்டியல் இருக்குன்னு பாருங்க ஏன்னு சொன்னா இந்த இடம் வந்து முக்கியமான ஆடுகள் வளர்த்து நிறைய ஆடுகள் வச்சிருக்கிற இடம் பாருங்க பொடியல் எல்லாம் சும்மா வேற லெவல்ல திரியிறாங்க பாருங்க பாருங்க கொஞ்சம் தூரம் நடந்து வந்தா அப்புறம் அதுக்குள்ள ஒரு வீடு உண்டு வீட்டுக்குள்ள ஆட்டுக்கடை வேள்விக்கு தயாரா நிக்கிறோம் அவையில போய் பார்ப்போம் வாங்க லைட்டுகளை பாருங்க வெளிக்க மண்டா சும்மா வேற லெவல்ல போட்டு நிக்க உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம் ஓ ஓ வாவ்னு சொல்றேன் எப்படியா மாமாடோ தனி கருப்பு வேற லெவல்ல இருக்கணும் அதை பலத்த ஆக்கள் பாருங்க பின்னுக்கு இருக்கணும் சும்மா ராஜ கம்பீரத்தோட இருக்கணும் பாருங்க ஜெய் எங்க ஆடுடா பாரு அப்படின்ற மாதிரி இருக்கணும் பாருங்க அதுதான் வார ஆள் அண்ணைய பாருங்க மற்றவங்க சின்ன பொடியில் பாருங்க இவ்வளோ ஒரு பொண்ணா நிற்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா உண்மையில வேற லெவலில் நிற்கிறான்னு சொல்லுவோம் நினைஞ்சு பாருங்க கரு பண்ணி பாருங்க வா எப்படி இருக்கு பாத்தீங்களா நீ என்ன புலியா விளையாடுற இது புலி இல்லை இது யானை கரும்பு பாருங்க இங்க பாத்தீங்களா எப்படி அந்த முடியை பாருங்க முடிக்கு என்ன செம்பை போட்டேன்னு தான் தெரியாது இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான ஆடுகள் பார்த்துருக்குறோம் ஆனால் பஸ் ப்ரைஸ் என்ன இதுக்கெல்லாம் நிற்கிற கரம் சிவத்தை மாதிரி நிற்கிறானுடன் அவன் தான் பஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஒரே சமன் வேறு லெவலில் இருக்குது இதுக்கெல்லாம் ஆடு வாங்க இதுக்கு இருக்கிறாங்க உண்மையில் நாங்கள் பார்த்ததில் நல்ல உடம்பான ஆடு பெரிய ஆடுண்டா இதுதான் என்ன என்னென்ன உத்தமான பெரிய ஆடுண்டா இதுதான் பாருங்க நாங்கள் முதலுண்டு பார்த்துனாங்க அதை விட அதோண்டு இதோண்டு தான் ஆமாம் சார் வாங்க வாங்க என்ன தம்பி என்ன பேருடா தம்பிக்கு ராஜையாடு உங்களையாடா உங்களோட ஓபடி என்ன பார்த்ததில் இதுதான் என்ன பெஸ்ட் என்ன சரி இதை பாருங்க வயிறு இல்லையா இது வந்து இந்த வயிறு வந்து அப்படியே ஒட்டியே போயிருந்தால் எப்படி மஸ்தான உடம்பா இருப்பாரு அதே மாதிரி தான் இவர் இருக்கிறார் பாருங்க மற்றதுல எல்லாம் அந்த வயிறை தள்ளி கொண்டு அந்த இது மாதிரி நிக்குது வண்டியெல்லாம் தொந்தி எல்லாம் ஜிம்மு போவாங்க உடம்பு எப்படி இருக்குமோ வண்டி வச்ச ஆனா ஒரே ஒரு ஆடுதான் உண்மையில சிங்க மாதிரி தான் நிக்கிறான் பாருங்க ஏன்னா கொம்பு வந்து வேற லெவலா இருக்கு ஓ கொஞ்சம் பழைய விலை ஒன்றுமில்ல அப்படியே நேருக்கே இருக்கிறான் அதை வளர்த்தா அதை வளர்த்தாக்கள் பின்னுக்கு நிக்கிறான் இது என்னது செல்லோ சத்தம் சத்தம் கொஞ்சம் பாருங்க லைட் போடுறோம் ஆ இது நிறைய உண்டு மாதிரி கிடக்கு இது வந்து எங்க தயாரிப்பு இது வந்து உள்ளுக்கு 5 கலவை செய்யறது பொட்டாசியம் அலுமினியம் பவுடர் மற்றது மனோசில எரிஞ்சு வடிக்கிறதா அப்ப இது மோட்டர் கவச்சிட்டு கொடுத்தா பாட்டு வலிக்கிறது கொடுத்த அப்புறம் பாருங்க சரி கொடுத்துங்க பா எடுக்காம கொடுத்தேக்கு நிறைய இருக்கு இதுக்கு வந்து அனுமதி இருக்கோ லைசன்ஸ் பயிரமுத்து ஆறு செய்ய போறீங்க இப்போ நான் இது வைக்க போறேன் வட்டி இது வந்து இந்த கீழ் மருந்து கட்டுற இது என்ன இது சொல்றது இதானா படி கொளுத்துற மெஷின் இதான் கோட்டு மோட்டர் ரெண்டு சொல்றேன் இது மோட்டர் ரெண்டு சொல்ல இது இது படி ஆகுது ஆ சரி தலைவர் பாவாஜி சாமி நாங்க ஆறு டொங்கான் போற மாதிரி இது ஆ டொங்கான் போட்டு அடிப்பாங்க அவங்க வந்து போவாங்க அதே இத இருந்து கூட அனுப்புற ஒரே வேற ஒண்ணு சரி பாப்போம் ரெடி ஆ என்ன கொஞ்சி போட்டு செய்வீங்க அவங்கட தெய்வம் என்ன அப்படியே இங்க வேற இல்ல நாங்களும் அபி பய ஐயோ ஐயோ ஓட்னே வர காலம் தள்ளி நிக்கலாம் என்ன இந்த படியெல்லாம் யாழ்ப்பாணத்துல செய்யறபடியா எல்லாம் வையாண்ட தயாரிப்பு
இந்த பாத்தீங்களா இப்படியான வடியை நான் எல்லாம் என்ன எல்லாம் மலைநாட்டு வடியன்னு பார்த்தேன் சரி ஐயா நாங்கள் நேரடியாக இருந்தாலே சந்திப்போம் அங்கே பாருங்க அங்கே அங்கே எல்லாம் உட்டியோ புக மண்டலம் வாங்கலாம் வா சரி என்ன மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து செய்யுங்க அமலண்ட தயாரிப்பு சரி நான் இது உங்களை நேரடியாக வந்தோம்னாலே சந்திக்கிறேன்னா நீங்கள் இஞ்சாலங்கால போயிடாது எல்லாம் வந்து இறுகிட்டு பாருங்க கோயிலை நாங்கள் நெருங்கிட்டோம் இன்னும் கோயில் வந்து பக்கத்தில் வந்துட்டு இஞ்சால வந்து இப்போ போலீஸ் எல்லாமே வந்துட்டாங்க பாதுகாப்புகளுக்கு போலீஸ் வந்துட்டாங்க இஞ்சால போயிடாது என்ன செய்ய போகிறோம்னா தெரியாம கிடக்கு ஆடுகள் என்று சொல்லி சொல்லி இல்லாத அவ்வளவு உயரத்துல நிக்குது குதிரை மாதிரி நிக்குது இந்த ஆடு நீங்க எவ்வளவு காலமா வளர்க்குறீங்க இப்ப ரெண்டு வருஷமா வளர்க்குறீங்க இது இந்த ஆடு வளர்க்கறது வந்து உங்களோட பரம்பரையா வளர்த்து கொண்டு இருக்கிறீங்களா வளர்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்பா அப்பப்பா அது மாதிரி அப்படியே வளர்த்து இப்ப நீங்கள் வளர்த்து இருக்கிறீர்கள் இப்ப இந்த கிடா இப்ப எவ்வளவு போகும் என்று சொல்லி இருக்கு பாருங்க நிறைய ஆடுகள் இங்க வந்து கட்டி இருக்கணும் இப்ப நாங்க இங்கேயும் என்னென்ன ஆடுகளை நிக்கின்றத முழுமையா பார்ப்போம் பாங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பலதரப்பட்ட ஆக்களோட ஆடுகளை கொண்டு வந்து ஒரே இடத்துல கொண்டு வந்து லைட்டு போட்டு காட்டியிருக்கு இந்த இதில் நிற்கிற வெள்ளை ஆட்டை பாருங்கள்
உப்புள பெரிய ஆடன் வரணும். என்ன என்ன சொல்லுது? ஹாய், எப்படி இருக்கிறார்? என்ன நல்ல கலரா இருக்கிறார். ப்ரௌன், பிளாக், பிளாக் அண்ட் ப்ரௌன். அப்படி மினுங்குது. அது என்ன செய்யற? இந்த முடியெல்லாம் மினுங்குற மாதிரி இருக்கிறது. லைட்டுக்கு செம்போட்டு உங்களோட ஐயாடியா ஐயாடியா, கொஞ்சம் கதைப்பம் வாங்க, கொஞ்சம் கதைப்பம் வாங்க. வட்டுக்கோட்டையில இருந்து கோயிலுக்கு சந்ததி சந்ததியாவே வந்துட்டே இருக்குது. நீங்கள் எத்தனை ரெண்டு பெரிய இடம் வளர்த்துருக்கிறேன். இவைக்குரிய சாப்பாடுகள் என்ன போது வேறது மற்ற குளியல் கட்டி கொண்டே இருக்கும். ஆ, ஒரு நாளைக்கு எத்தனை தரம் இதுக்கு குளம் கட்டுறீங்க? கூடுதலாக பேப்பம் கூட தான் சாப்பிடணும் மாமா. இதுக்கு சாப்பாடு கிட்டத்தான் பிளா கூட தான் இந்த இந்திய பிரியாட். ஆ, அதுக்காண்டி பிளா கூட வைக்கும். இந்த பாருங்க, இதுதான் வந்து ஐயா வளர்த்த ரெண்டு ஆடு. இதில் நிற்கிற உண்டு, அதில் நிற்கிற உண்டு. ப்ரௌன் அண்ட் கருப்பு வெள்ளை. பிடிச்சிருந்தா கொண்டு வாங்க, போவோம், கொண்டு போவோம். இந்த இந்த ஓகா அம்மட்ட சரி, இங்க பாருங்க, திருவிழா கூலம் மாதிரி இருக்கு பாருங்க, பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. வேள்விக்கு ஆடு இதுக்குள்ள வச்சுக்காங்க பாருங்க.
கோயில் விஜய் குரு விநாயகத்தம்பிள்ளை ரவுனாத்த வைரு நாங்கள் ஆலயத்தில் 14 தலைமுறையாம்பி எப்படியும் அதாவது வந்து 6 வரியம் 3-4 நீதிமன்றம் தடப்பட்டிருந்தது எப்படியும் வரிசல் பட்டு தான் எடுத்து மேல் நீதிமன்றம் கொழும்பு நீதிமன்றத்தில் எடுத்த நாங்கள் எடுத்து தான் இந்த வேள்வியும் எல்லா இடமும் இப்போ நடக்க பண்ணிக்கிறோம். அதாவது வந்து சரித்திரமும் பழைய வரலாறு வேள்வி என்று இப்போ தேங்களுக்கு தெரியாது விளங்காது இப்போ யாக்களுக்கு வேள் எல்லாருக்கா பார்த்துட்டு போகிற மொழியா விளங்காது. அப்போ இந்த ஆடு வளர்ப்பு எங்களை எடுக்க தொடர்ந்து அதனால தலைமுறையாக அதாவது வந்து நாங்களும் இந்த கோயில் சில்லி இந்த சில்லி விதனால தான் எங்க பழைய அடி இது சொல்கிறோம் ஒப்பிட்டு பார்க்க நீங்கள் வந்து ஒரு சின்ன இதாலன்னு சொல்லுவீங்க. 12 வயதில் படிக்க வைக்க துவங்க 70 வயது. நீங்க வந்து பேர்லிக்கு ஆடு வெட்டுறது சரி, இப்படி காட்சி படுத்துறது நோக்கம் என்ன? இப்படி காட்சி படுத்துறது நோக்கம் என்ன? இப்படி கோயிலுக்கு நீங்கள் ஆட்டை வளர்த்து போட்டு கோயிலுக்கு கொண்டு போகலாம் தானே, இப்படி என் கட்டுறீங்க சொல்லி மக்கள் மக்கள் கட்டுறோம். இப்ப அழகராடி போட்டு தெரியும். இப்ப திருமணத்துக்கு நேரையும் கொண்டு போயினா அதே மாதிரி அழகராணி போட்டு வச்சு அதில் எடுவாங்க மக்கள் பார்த்து ரசிக்கும். சகல இடத்துல கேட்டாலும் என்ன விலாசம் தெரியும். பட்ட பேர் விலாயம். அதாவது வந்து எங்களோட கொம்படி இருக்கல்லோ, கொம்படின்னா எங்களோட பிரபாகரன் தலைவர் பிரபாகரனும் விஷாவும் துவங்கி விட்டோம் வேல்டு துவங்கி விட்டோம்னு ஒரு பாட்டு இருந்தால் தெரியுமா? இந்த இந்த வரலாறு தான் சின்னமானா இந்த இடத்துலையும் தெரியும். இப்போ நாங்கள் இதுவரையில் இடத்துக்கு பார்த்து கொண்டு வந்த ஆடுகளில் உங்களோட இந்த ஆடு தான் பெருசாக இருக்குது. பெருசு மற்றது ஊர் கலப்பு கடைகள் வளப்பாக இருக்குது. பீச் நிறையும் கூட வாங்கிக்கும். இது என்ன விலை எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்க தான் கோயிலுக்காக வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டுக்குள்ளே ஆட்டுக்கடாயில் வச்சிருக்கணும். அந்த ஆட்டுக்கடாயில் பார்க்குறதுக்கு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பேர் மக்கள் வந்து கூட்டம் கூடுறாங்க. இந்த ஆட்டுக்கடை வந்து நாங்கள் பார்த்ததுக்குள்ளேயே பெருசாக இருக்கா இல்லாட்டி எப்படி இருக்கின்றத நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்க.
ஆட்டுக்கடைன்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கு தான் பாருங்க இந்த உயிரோட இருப்பினம். நாளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு இல்லை, இன்றைக்கு இப்போ நான் சரியாக பார்க்குற நேரம் வந்து 9:25 சரியாக அதிகாலை 2 மணிக்கெல்லாம் இந்த ஆடு வந்து வெட்டப்பட்டிருக்கும். இது என்ன வித்தியாசமாக இருக்கணும் இந்த ஆடு. ஓகே உறவுல, இவ்வளவு நேரமாக நீங்கள் பார்த்த காட்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேள்விக்கு தயாராக இருக்கிற ஆடுகளை வந்து காட்சிப்படுத்தப்பட்டதை பார்த்துருந்தீங்க. இப்போ வந்து நாங்கள் கோயிலோட எல்லைக்குள்ளே வந்துட்டோம். அடுத்து வரும் காணொலியில் வந்து நீங்கள் வேள்வியல் எப்படி நடக்குது, இவ்வளோ ஆடுகள் வருதுன்ற அந்த பிரம்மாண்டமான காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று தான், இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் முதன் முதலாக பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த காணொலியில் வந்து இன்னுமே வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் உங்களோட கருத்துக்களை வந்து நான் விரும்புகிறேன், கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. கமெண்ட்டில் போடுங்க உங்களுடைய கருத்துக்கள். நன்றி.